ஏன் போட மாட்டேன்? இதை தான் போடுவேன். இதுதான் ஸ்டார்டிங்ல வரும் வீடியோ ஸ்டார்டிங். முசாண்டம் போற வழியில நிக்கிறோன்னே தெரியல, ஆனா நிக்கிறோம். பழிக்க போதுரா எங்க போறோம்? லாங் வீக்கெண்ட்ங்கிறதுனால எல்லாருமே ஏதாவது ஒரு பிளேஸ்க்கு போயிட்டு தான் இருப்பாங்க. இது வரைக்கும் புஜேரா ராசல்கேமா எல்லாத்தையும் அதெல்லாம் யூஸ்வலான இடம்னு சொல்லலாம். இப்போ நாங்கள் போகிற முசாண்டம் வந்து யுஏயோட கவர்மெண்ட்ல தான் இருக்கு, ஆனால் அந்த பார்ட் ஆஃப் லேண்ட் வந்து ஒமானுக்கு சொந்தமானது. இப்போ நம்ம ஊரில் காரைக்காலுக்கு போனால் பாண்டிச்சேரி கண்ட்ரோல் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஃபுல் கண்ட்ரோல் அங்கே போனால் ஒமானிஸ் தான் மோஸ்ட்லி இருப்பாங்க. அது ஒமான் கவர்மெண்ட், ஒமானோட லேண்டு. அது வந்து இப்போ வந்து யுஏ வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மாற்றி ரொம்ப ரேரான பிளேஸ் தான் நம்ம போகிறது. கேம்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, நைட்டு கேம்பிங் பண்ணலான்னு சொல்லி ஐடியா. ஸோ அந்த கேம்பிங் என்னெல்லாம் இங்கேருந்து எடுத்துகிட்டு போகணும், எப்படிலாம் அங்கே அங்கே என்னென்ன செட்டப் இருக்குது, என்னென்னலாம் உங்களுக்கு பெனி அங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எப்படியும் துபாயிலேருந்து ஒரு 2 hours மினிமம், 2.5 hours டிரைவிங்கு ட்ரைவு. 180 kilometer வரும் நினைக்கிறேன். நியர்லி 180 kilometer அப்பு. ஸோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ரஷ்மியா ரெடியா? ரொம்ப பேருக்கு தெரியாது இந்த இடம். ஏன்னா புஜேரா ராசல்கேமாங்கிறது எல்லா டூரிஸ்ட் ஸ்பாட்டும் எல்லாருக்குமே தெரியும், எல்லாருமே மோஸ்ட்லி விசிட் பண்ணியிருப்பாங்க. இப்போ நாங்கள் போகிற இடம் வந்து கொஞ்சம் ரேரான இடம் தான், இப்போ தான் டெவலப் ஆகிக்கிட்டு இருக்கு டூரிசம். இன்னொரு விஷயம் என்னன்னா, முசாண்டம்குள்ளே அஃபிஷியலாக என்ட்ரு ஆகணும்னா ஒமான் வீசா வேணும், அது ஆனரேவல்லே யூஏ ரெசிடென்ஸுக்கு கிடைக்கும். ஆனால் நாங்கள் அப்படி என்ட்ரு ஆக போகிறது இல்லை. நாங்கள் வந்து அந்த மத்தாங்கிற ஏரியாவுக்கு உள்ளே போகிறோம். அங்கே வந்து ஹெரிட்டேஜ் வில்லேஜ். அங்கே வந்து போயிட்டு ஃபுல்லாக டெசர்ட் டைப் கிடையாது, மவுண்டைன் டைப்பு. அங்கே கேம்பிங் பண்ணி சிக்கன்லாம் நாங்கள் என்ன சார்கோலாம் ரெடி பண்ணியிருக்கோம், மேரினேட் பண்ணி எல்லாமே. நான் போனதில்லை, இந்த அவங்க போயிருக்காங்க அதுக்கு முன்னாடி, அவங்க சொல்லி தான் நாங்கள் போகிறோம் அந்த பையன் சொல்லி தான். ஸோ கொடைக்கானல் மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காப்ல கேரளா மாதிரி, ஏன்னா அந்த ஹில்ஸ் ஏரியா தானே. 38 போயிட்டுருக்கோம். ஸோ இந்த லாஸ்ட் லேன் வந்து ஃபாஸ்ட் லேனு, 139 போகிறவங்க எல்லாமே இந்த லாஸ்ட் லேன் பிடிச்சி தான் போவாங்க. ஸோ இந்த ரெண்டு லைன் வந்து ஸ்லோ லைன் பாங்க, மொத்தம் 3 லைனில். இப்போ நம்ம 139 பிடிச்சி போகணும் அப்படின்னா நம்ம வந்து லாஸ்ட் லைன் யூஸ் பண்ணலாம். நீ எங்க உன் நம்பர் தான் எடுத்துக்கிட்டு இருக்க? என்ன எடுக்க, நானும் எடுக்கிறேன். ஸோ எங்க கூட வந்தவங்க வந்து இங்கே தான் வெயிட் பண்ணுறேன் சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து எங்கே இருக்கோம்? முசாண்டம் போகிற வழியில் ஸ்மால் பிரேக், ஒரு பிரேக் எடுத்துருக்கோம். என்ன 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 எப்படி? ஒரு ஸ்மால் பிரேக், லிட்டில் பிரேக். இது வந்து கரெக்டாக இன்னொரு 55 kilometer இருக்கும் முசாண்டம் என்ட்ரு ஆகிறதுக்கு. இங்கே வந்து ஒரு ஈனாக் பங்க் இருக்குது. ஸோ இங்கே வந்து எல்லாமே இருக்குது. என் பை ஒரு பள்ளிவாசல் இருக்குது, ரெஸ்ட் ரூம் இருக்குது, சாப்பிட்றதுக்கு வேண்டிய இடம் இருக்குது, கார் வாஷ் இருக்குது. இது வந்து கரெக்டான ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் ஸ்பாட்டாக இருக்கும். பள்ளிவாசல் வேணுமா? பள்ளிவாசல் இருக்குது. முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு 3 வண்டிலாம் சேர்ந்து ட்ரிப் போறீங்க அப்படின்னா 3 பேரும் மியூச்சுவலாக ஒரே லொக்கேஷனை ஷேர் பண்ணிக்கிட்டு போகிறதா பெஸ்ட்டு. ஏன்னா இப்போ எந்த எக்ஸிட் எடுத்தால் எங்கே போகணுங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியாது. இப்போ நாங்கள் என்ன தப்பு பண்ணிட்டோன்னா, மேப்பு பார்க்காம பேசிக்கிட்டு இந்த எக்ஸிட் எடுங்க அந்த எக்ஸிட்னு சொல்லி டோட்டலாக நாங்கள் ராசல்கேமாவில் வந்து நிற்கிறோம். பட்ஸ் புஜேரா போனாலே மத்தா வந்து ரொம்பவே நியர்பை தான். இப்போ நாங்கள் வந்து ரொம்ப ஒரு 1 hour டிலே ஆகிட்டோம் நாங்கள். இதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. கூகுள் மேப் பார்த்துக்கோங்க. கூகுள் மேப் பார்த்துட்டு வந்தாலே போதும். ரிசல்ட் லேண்ட் ரோவர் 1950 உள்ள லேண்ட் ரோவர் எல்லாமே ஒரிஜினல் கார்.
எல்லாம் ஒரிஜினல் காரு. 1950ல் இருந்த லேண்ட் ரோவர் துபாய் ஃபிளாக் மாதிரி வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்று தான் இன்ஸ்டாகிராம் இன்ஜின்லாம் எடுத்துட்டாங்க. மேபி நம்ம கூட வர்ற வண்டி தான் இவங்க. ஹில்ஸ் வியூ முன்னாடி போங்க, வீடியோல காட்டுவோம். வண்டி இல்லைன்னா கவலைப்பட வேணாம், ரெண்ட கார் எடுத்தோமா டிரைவ் பண்ணிட்டு வந்தோமான்னு சொல்லி போயிட்டே இருக்கலாம். ஸோ இன்னும் 45 கிலோமீட்ரு. எதுக்கு நிற்கிறோம் எதுக்கு நிற்கிறோம்னே தெரில, ஆனால் நிற்கிறோம். என்ன வாங்க வந்துருக்கோம், கேமரா அப்படியே காருக்குள்ளே வருது. எதுக்கு தான் இங்கே வந்து நிற்கிறோம், சும்மா சின்ன சின்ன திங்ஸ் மிஸ் பண்ணியாச்சு அங்கே. இப்போ வந்து வந்தாச்சு ஒரு வழியாக, தப்பான நிறைய ரூட்ஸ் தப்பு தப்பாக போய் தான் வந்தோம். ஸோ வந்தாச்சு மத்தா, மத்தா வெல்கம்ஸ் யூ. ஸோ இதுக்கப்புறம் வந்து ஒமான் பார்ட்ரு. ஆனால் யூஏஇ ரெசிடென்ஸ் வந்து ஃப்ரீயாகவே என்ட்ரு ஆகலாம் வீசா இல்லாமல். இப்போ நம்ம போகிறது ஆக்சுவலி ஒமான் தான், ஒமானோட கண்ட்ரோலில் இருக்க ஒரு பிளேஸ் தான். இன்னொரு விஷயம் என்னென்னா, இவங்களுக்கு நமக்கு வந்து வீசா எதுவுமே தேவையில்லை, பாஸ்போர்ட் எதுவுமே தேவையில்லை. இதுக்கப்புறம் போனால் யூஏஇயோட எந்த சிம் கார்டுமே எடுக்காதுன்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம ஃபோன் காலோ நெட்டோ நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ எதுவாக இருந்தாலும் இந்த பார்டருக்கு முன்னாடி நின்று பேசிட்டு தான் உள்ளே என்ட்ரு ஆகணும். உள்ளே என்ட்ரு ஆகிட்டால் ரோமிங் பேக் ஆக்டிவேட் பண்ணிக்கலாமா, 35 நிமிஷம் என்னமோ சொல்கிறாங்க. நார்மல் கால் டவர் எதுவுமே எடுக்காது, அதனால வீட்டில் உள்ளவங்கள்ட்ட முதலே கால் பண்ணி இங்கே வந்து பேசிட்டா கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ உள்ளே என்ட்ராக போகிறோம். ஏன்னா அந்த கேம்பிங்கை பொறுத்த வரைக்கும் குறைச்ச இடம் தான் இருக்கும். எத்தனை மறைச்சது, 8 ஒரு 9 ஸ்பாட்டு, 9 ஸ்பாட்டு தான் அங்கே அவைலபிள். நமக்கு கிடைச்சாதான் லக்கு. இன்னைக்கு ரோடு வந்து ரொம்ப கன்ஜஸ்டடான ரோடு தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரோட்லேருந்தே வாட்ரு, இந்த வாட்டர் ஃபால்லேருந்து தண்ணி வர மாதிரி வருது ஆக்சுவலி ரோட்டில், இந்த சைட்லேருந்து வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்பவே கன்ஜஸ்டடான ரோடு. இங்கே பார்த்தீங்கன்னா 1 வே, நம்ம ஒரு ஆள் போனால் தான் இன்னொரு ஆள் வரவே முடியும். கோழி சுட்டுட்டு கிளம்புறாங்க, ரிட்டர்ன் கோழி சுட்டு சாப்பிட்டுட்டு கிளம்புறாங்க. சூப்பராக இருக்கும் ஒரு ரோடு இறங்குறது, சமக்க ரோடாக இருக்கு நமஸ்து ஃபுல்லுன்னு நினைக்கிறேன். நிறைய இருக்கு, சூப்பராக இருக்கு ரோடு. பஸ்ஸெல்லாம், ஸ்கூல் பஸ்ஸெல்லாம் வந்துருக்காங்க. இப்போ நாங்கள் வந்தது வந்து நைட் ஸ்டே பிளான் பண்ணி தான் வந்தோம். ஆனால் இங்கே இருக்க டீம், ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இங்கே இருக்க டீம் எல்லாமே அவங்க நைட் ஸ்டே பண்ணுறதுக்கு பிளான் இல்லை போல். நாங்கள் கரெக்டாக உள்ளே வரோம், நிறையா டீம் வந்து எக்ஸிட் ஆனாங்க. இது எங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். ஸோ எங்களுக்கு ஈஸியாகவே ஒரு இடம் கிடச்சிருச்சு. ஸோ இந்த இப்போது இந்த இடத்துல தான் நாங்கள் பேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு அடுப்பெல்லாம் செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. இன்னும் 2 கார் இன்னும் வரலை, அவங்க வந்த பிறகு தான் எல்லாமே செட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணணும் குக்கிங்கை. இந்த டைம் வந்து ஒரு பப்ளிக் ஹாலிடே இருந்தாலுமே ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ண க்ரௌடு இல்லை. இந்த இடம் இன்னும் அவ்வளோவா யாருக்கும் தெரியலங்கிறதுனால அது எங்களுக்கு கொஞ்சம் ப்ளஸ்ஸாக போச்சு. இடம் பிடிக்கிறதுக்காக ப்ளஸ் செட் பண்ணிட்டோம். ஸோ இந்த இடத்த பிடிச்சாச்சு. இப்போது முன்னாடியே சொன்ன மாதிரி டவர் எல்லாமே டோட்டலாகவே வந்து கட் ஆயிடுச்சு. கட் ஆச்சுன்னா மெசேஜ் எல்லாமே வந்துருச்சு. ஆனால் டவர் கட் ஆகல, ரோமிங் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. ரோமிங் பேக்கோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துச்சு. காஸ்ட்லி தான், நம்ம இப்போது நார்மல் கால் பண்ணாலே அது காஸ்ட்லியாக தான் போகும். ஸோ இங்கே வந்து வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்குது, லைட் ஃபெசிலிட்டி இருக்குது, இன்னொன்று வாஷ்ரூம் ஃபெசிலிட்டி இருக்குது, அப்புறம் வந்து எலக்ட்ரிசிட்டி, இது ஸ்விட்ச் பாக்ஸுமே ஒயர் பாக்ஸுமே கொடுத்துருக்காங்க. சார்ஜிங்கும் பண்ணிக்கலாம் நம்ம. இன்னொரு விஷயம்னா, இங்கே வந்து நெட்டும் கால் சர்வீஸும் கட் ஆகிறதுனால இங்கேயே ஃபேமிலி கூட நல்லாவே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். வந்துட்டு பீஸ்ஃபுல்லாக இருக்கும், வெளியில் இருக்கிறத கால் பண்ணி பேசிக்கிட்டு இல்லாமல் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம். சரி, இப்போ வந்து அங்கே கேட்டிருக்கோம், அந்த 3 இது இருக்குல்ல, அந்த 3 இதில் சென்டர் இது காலியாகுது, அதில் கேட்டிருக்கோம், பேசிட்டோம். தஸ்மி வெயிட் பண்ண சொல்லியிருக்கேன். அந்த 4 இது இருக்குல்ல, இல்லை நான் சொல்லியாச்சு, அவங்க செகண்ட் இதில் எக்ஸிட் ஆகுறாங்க. தஸ்மி நிப்பாட்டிட்டு வந்திருக்கேன். ஆ, கொட்டக்கால், ஹவ் இஸ் கேரளா? கொட்டக்கால்னோ மலப்புரம். இப்போ நாங்கள் நிற்கிறப்ப நிறைய பேர் வந்து கேட்குறாங்க இந்த இடம் காலி காலி காலின்னு சொல்லி. என்ன விஷயம்னா, எங்கள் கூட வந்து 2 வண்டி, இன்னும் 2 வண்டி வந்து ஆளை காணும், இன்னும் வந்து சேரல 2 வண்டி. நாங்கள் வந்து ஒரு அரை மணி நேரமாக அடகாத்துக்கிட்டு இருக்கோம் இந்த இடத்த. காலி இல்லை, காலி இல்லை, இந்த கூட்டை ஆட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணி செய்யணும். நிறைய தமிழ் ஃபேமிலிஸ் வந்திருக்காங்க இந்த பக்கத்தில், எல்லாமே நிறைய தமிழ் ஃபேமிலிஸ் தான் இருக்காங்க. டவர் நெட் இல்லாததுனால எவ்வளோ சிரமமாக இருக்குது அப்படின்னு சொன்னால், நாங்கள் எங்கள் கூட வந்தவங்க வந்து வழி தெரியாமல் மாட்டிக்கிட்டாங்க, எங்கேயோ போயிட்டாங்க. ஸோ இப்போ அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்காக இப்போ நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். எங்ககிட்டமே நெட் இல்லை, ரோமிங் வந்து ஒரு ஒரு செகண்டுக்கு வந்து 1 திரம் கிட்ட போகுது. ஸோ இப்போ நம்ம போய் அவங்கள கூட்டிகிட்டு வரணும். 10 நிமிஷமாக தேடிக்கிட்டு இருக்கோம், இன்னும் கண்டுபிடிக்க முடியல ஆக்சுவலி.
எங்க நிக்கிறாங்கன்னு தெரியல. ஒரு இன்டர்நெட் வந்து கொஞ்ச நேரம் இல்லை அப்படின்னா என்னென்னலாம் நடக்குங்கிறதுக்கு இதுதான் ஒரு பெரிய எக்ஸாம்பிள். கண்டுபிடிச்சிட்டோம் அவங்கள, கண்டுபிடிச்சிட்டோம். எங்க இருக்கீங்க நீங்க? நீங்க கடைசியில இறங்குனீங்களா? 20 நிமிஷம் அதை எழுதி இருக்கோம் உங்களை. தர்மாக்கோல் பாக்ஸ், ஜிப்பர் பேக், ஐஸ் கியூப்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வந்தோம். தர்மாக்கோல் பாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து டே டு டே எல்லா இடத்துலயுமே கிடைக்குது. தர்மாக்கோல் பாக்ஸ், ஜிப்பர் பேக், ஐஸ் கியூப்ஸ், அப்புறம் சார்கோல் கறி, அதுக்கப்புறம் அதுக்கு ஆயில், கெரோசின், ஃபாயில் பேப்பர், வேற என்ன, வேற வந்து ஆயில் ப்ரஷ், ஆயில் ப்ரஷ் எல்லாமே வந்து உங்களுக்கு டே டு டே இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்ஸில் கிடைக்குது. ஸோ இதுதான் வந்து தெர்மாக்கோல் பாக்ஸு. ஸோ மேரினேட்டிங் டைம் அதிகமாக இருக்கிறதுனால செட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாதிரி ஐஸ் கியூப்ஸ் போட்டு ஜிப்பர் பேக் வச்சு அதுக்குள்ளே சிக்கன் மேரினேட் பண்ண சிக்கனை கொண்டு வந்துருக்கோம். எத்தனை கோழி பாய் இருக்கு மொத்தம்? 4 கோழி. இது ஆக்சுவலாக சார்கோல் சிக்கனுக்கு 4 கோழி. ஆ, அப்புறம் சிக்கன் பிரெஸ்ட்டை வாங்கிட்டு அதில் ஒரு 4 பிரெஸ்ட்டு, அது வந்து சிக்க டிக்கன் டிக்கா பண்ண போகிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அடியில் ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்குது, கபாபா, கபாப், பீஃப் கபாப், பீஃப் கபாப் ஹோம் மேடு. ஓகே, பண்ணிட்டு. ஸோ இந்த செட்டப்புக்கு தான் இந்த மாதிரி ஐஸ் கியூப்ஸு, தெர்மாக்கோல், இது தெர்மாக்கோல் பாக்ஸு. ஏன்னா இந்த மேரினேட்டிங் டைம் வந்து அதிகம், நியர்லியும் நாங்கள் எங்களுக்கு ஒரு 8 ஹவர்ஸ் தேவைப்படுச்சுது இதே பேக்கிங்கில் இருக்கணும்னு சொல்லி. ஸோ இந்த செட்டப்பில் பண்ணதுனால இப்போ நமக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ ஃபாயில் பேப்பர் சுற்றி அது வேற ஒரு விஷயம். அது இதுதான் பீஃப், பீஃப் கபாபோட செட்டப் இது. ஸோ இப்போ 1 by 1 ஹீட்டில் வச்சு குக் பண்ணணும். லைட்டு வாங்கிட்டு வந்தோம், நைட்டில் ஏதாவது தேவைப்பட்டால் நம்ம கார் பேட்டரியோட கனெக்ட் பண்ணுற லைட்டு. ஸோ எக்ஸ்டென்ஷன் பாக்ஸு. ஸோ சேஃப்டிக்கு தான் எல்லாமே. குத்தி பாருங்க. இல்லை, இதோட குக்கிங் டைம் எவ்வளோ? வேகிற வரைக்கும் 15 மினிட்ஸ். வேகிற வரைக்கும் நமக்கு சார்க்கணும் கம்மி ஆயிடுச்சுல. ஆமாம், இது நிறைய வரும். இது அடுத்து கபாப் இருக்கு. எல்லாம் உட்காந்து ஒன்றா சாப்பிட ஆரம்பித்தோம். குப்பூசு, கபாபு, டிக்கா, சார்கோல், வெஜிடபிள்ஸு, லெமனு. ஸோ இது எல்லாமே ஒரு நல்ல ப்ளசண்ட்டான ஒரு நைட்டாக இருந்துச்சு. சாப்பிட்றப்போ பசங்களே குக் பண்ணி பசங்களே சாப்பிட்றப்போ அதில் குறை கண்டிப்பாக தெரியாது பசங்களுக்கு. எதுவாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்ருவோம், எதுவாக இருந்தாலும் சூப்பராக இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டுட்டுருப்போம். ஸோ நைட் ஃபுல்லாக நல்லா ஃபன்னாக இருந்துச்சு. மார்னிங் விடிஞ்சோன்னே தான் நிறைய வியூ தெரிஞ்சு எங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு பாண்ட் இருக்குது, சுற்றி ஹில்ஸ் இருக்குங்கிறதே எனக்கு மார்னிங் தான் தெரிஞ்சு. நைட்டில் எதுவுமே சுத்தமாக தெரியல. ஸோ மார்னிங் வியூவை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ அப்படியே கிளம்பி குர்ஃபகான் வழியாக நாங்கள் துபாய்க்கு வந்து சேர்ந்து ரூமில் படுத்து தூக்கத்தை போட்டோம். அதுக்கப்புறம் அப்படியே லீவ் முடிஞ்சு.